ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ சிஎம் சவுந்தரராஜரை பற்றி 150 எபிசோட் வந்து அவரை பற்றி விரிவாக, அதாவது அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை தன்மையை பற்றியும், அவர் சினிமாவில் என்ன மாதிரி இடங்களில் வந்தார், யார் யாரோட ஃபேனு, என்ன மாதிரி இசைக்கலைஞர்களோட அவர் வந்து பயணித்தார், இப்படி எல்லா வரலாற்றை வந்து ஒரு 150 எபிசோடு வந்து நம்ம விரிவாக கொடுத்தவர் தான் நம்ம டைரக்டர் விஜயராஜ் அவர்கள். அன்னைக்கு நமக்கு வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா, வணக்கம் சார். எப்படி சார் இவ்வளோ பெரிய டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்ற ஒரு மியூசிக் அவர் சிங்கர் வந்து இவ்வளோ எபிசோட்ஸ் வந்து பண்ணுற அளவுக்கு உங்களுக்கும் அவருக்கும் என்ன பழக்கம்? அது பழக்கம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பேசிக்காக இங்கே தமிழ்நாடு ஆவணப்படங்கள், தமிழ்நாடு திரைப்படங்கள், டாக்குமெண்ட்ரிஸு எல்லாமே இருக்கிறது என்னு பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது இங்கே யாருமே பதிவு செய்யப்படுவதில்லை. அவர்கள் மறைந்த பின்னாடி அவர் இந்த சேரில் தான் யூஸ் பண்ணார், அவர் இங்கே தான் உட்காந்தார், இந்த ஸ்கூலில் தான் படித்தார்னு காமிச்சு தான் அப்படி இருந்தது. ஸோ அதை மாற்றி செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் செய்தி பிரிவில் இருந்ததுனால நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். பார்த்தபோது நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சபோது இவருக்கு செய்யணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கேமியன் நடிச்சிருந்தாங்க, அவங்க மூலம் தான் நான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ அவங்க மூலமாக தேட்டரில் உட்காந்து புரட்சி தலைவர்கள் படம், நடிகர் தலைமை அவர்கள் படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பாடல் காட்சி வரும்போது பயங்கரமாக தேட்டரில் கிளாப்ஸ் இருக்கும். இன்றைக்கி அந்த பாடல்கள் ஏதாவது புது படங்களில் எங்கேயாவது லைட்டாக வந்ததுன்னா கூட, ரெண்டு லைன் வந்தால் கூட அதுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிளாப்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட அந்த பாடல்கள் கிளாப்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம கருப்பன் அப்படின்னு சொல்லி விஜய் சேது சார் நடித்த ஒரு படம் இருக்குது, அதில் வந்து என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம், அந்த படத்தினுடைய இயக்குனர் பன்னீர்செல்வம் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து நான் இந்த இதெல்லாம் பண்ணும்போது, ஐயா பாட்டு எப்படியா நான் விஜய் சேது சார் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு பாட்டு, ஒரு கிண்ண தேன்றின ஒரு பாட்டு, இதோ எந்த தெய்வம்னாலே ஒரு மூணு பாட்டை புதுமுக நடிகர், இந்த காலத்து நடிகர் வரும்போது கூட ரசிக்கிற அளவுக்கு ஐயாவோட பாடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின்ல எல்லாம் எல்லாரோட ஆவணங்கள் இருக்கு, இங்கே வந்து ஆவணங்கள் இல்லை. அது பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் வழக்கமாக ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 2001 ஆரம்பித்து 2013 ஐயா மறையிற வரையும் கூட இருந்து பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பேசியிருக்கிற நடுவில் இருக்கிற பாடல் காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எதுவுமே கிடைக்கல. மலேசியாவிலேருந்து என்னுடைய அருமை நண்பர் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இப்போ ஒரு பாடல் அவர் சொல்லியிருக்காரு, அவர் நடித்த பழைய ஸ்டுடியோலாம் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த அவர் பாடின முதல் பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிண்ட் இருக்குது, இங்கே இருந்தாலும் தரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. ஸோ ஏன் இது இவ்வளோ லேட்டு, ஏன் இவர் இவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார், என்னாச்சு டிஎம் என்னாச்சு, மக்கள் மறந்துடுவாங்களா, இப்படியா பண்ணியிருக்காங்க, நிறைய ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மக்கள் மறக்க மாட்டாங்க. கமர்ஷியலாக வந்து இப்படி எப்படி டிஎம்எஸ் இப்போ பார்ப்பாங்களா, ஏன் அப்படின்னாக்கா, பாடல் காட்சிகளுடைய உரிமை வந்து மெயின் பாடல் காட்சிகள் வந்து சன் டிவிட்டையும் கலைஞர் டிவிட்டையும் உரிமைகள் இருக்கு. இல்லைன்னா நேராக தூர்தர்ஷன் நம்ம போடணும் அதே படத்தினோட உரிமை. ஸோ அந்த உரிமை பாடல் காட்சி உரிமை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விரைவில் இப்போ ஐயாவோட 100 மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்கள் வந்து ஐயாவுக்கு வெண்கல சிலை திறந்து வச்சு பெரிய ஒரு கௌரவம் பண்ணியிருக்கிறாரு. ஐயா குடியிருந்த அதாவது வெஸ்ட் சர்க்குலர் ரோடுன்னு சொல்லுவாங்க மந்தவெளியில், அந்த ரோட்டுக்கு டிஎம் சவுந்தரராஜன் சாலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஐயாவோட சிலை வைக்கப்பட்ட அந்த முனிசாலைங்கிற இடத்துல ராமநாதபுரம் ரோடுன்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கும் வந்து டிஎம் சவுந்தரராஜன் சாலைன்னு வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு ஆயிடுச்சு. அது விரைவில் ஒரு இந்த வாரத்துலேயே அந்த அறிவிப்பு வந்துடும். ஸோ அவர் எந்த மதுரையில் பிறந்து வளர்ந்தாரோ, எந்த ரோடு வழியாக அவர் நடந்து போனாரோ, அந்த இடத்துலயே அவருக்கு வந்து ஒரு முழு உருவ சிலை வைத்ததுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் என்றைக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். என்னென்னா, இப்போ வெளியூரில் இருக்க தமிழர்கள் யாருமே ஐயாவுக்கு எதுவுமே பண்ணல, டிஎம்எஸ்க்கு எதுவும் பண்ணல, டிஎம்எஸ்க்கு எதுவும் பண்ணலன்னு ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. ஸோ மறைந்த பின்னும் எங்கள் கலைஞர்களை நாங்கள் மறக்கவில்லை, இன்னைக்கு வந்து அந்த ஒரு கௌரவம் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தது வந்து ரீசெண்டாக. நான் கூட ஒரு தமிழ் அமெரிக்க தமிழ் சங்கம் ஒரு சங்கம் இருந்தேன், அப்போ வந்து டிஎம்எஸ் அவர்களோட பாடல்கள் தான் அதிகமாக வந்து பாடப்பட்டுச்சு, நிறைய ஒழிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருந்தது. சீரியஸாக நான் அமெரிக்க தமிழ் சங்கத்திலையும் போயிருந்தேன், மலேசியா தமிழ் சங்கத்திலையும் நான் ரீசெண்டாக ஒரு விசிட் போயிருந்தப்போ, எனக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடல், டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்றது வந்து வந்து நமக்கு தெரியும், ஆனால் இதுதான் அவங்க பாடல்கள்ன்றது நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது இடத்துல, அதாவது எல்லா பாடகர்களுக்கும் அந்த பாடகர்களுடைய குரல் தெரியும். இப்போ வந்தவர் இனிமேல் யார் வந்தாலும், நான் வந்து ராமசாமி அப்படின்னு ஒரு பாடகர், ராமசாமி பாடுறாரு, விஆர் அப்படின்னு ஒரு பாடகர், விஆர் பாடுறான்னு தெரியும். இது யார்
இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட பேசினாரா உங்கள் குரலில் கூட அவர் பாடிடுறார். அதனால் அந்த மாதிரி குரல் மாற்றி பாடியதுனால இது அவங்களாவே அந்தந்த கதாபாத்திரமே மாறி பாடுறதுனால அவர் பிற்காலத்தில் வந்து நான் பாடினேன்னு சொன்னது இவங்களுக்கு தப்பாக போயிடுச்சு. என்ன அவர் பேச நான் பாடினேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இத்தனை பேர் பாடலி அப்படின்னா. இப்போ ஏசா சார் பாடல் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏசா சார் தான் தெரிய வராங்க. எஸ்பிபி சார் பாடினார்னா ரஜினி சார் கொஞ்சம் தெரியும், கமல் சார் கொஞ்சம் தெரியும், பாக்கி எல்லா இடத்துலையும் எஸ்பிபி சார் தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து டோட்டலாக இவர் வணக்கம்ப்பா முருகா நல்லா இருக்கீங்களாப்பா சந்தோஷப்பா சரிப்பா இல்லை நல்லா பாடுங்கப்பா அப்படின்ட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் நான் ஆணையிட்டால் அப்படின்னாக்கா அங்கே பார்த்தா யாராவது சார் இவர் தான் அப்படின்னு இந்த எடிட் பண்ணுவாங்க நம்ம பசங்க, இப்போ யூத் பசங்க தான் எடிட் பண்ணாங்க. இவர் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த எடிட் ஷூட்டில் வந்து பார்க்க வருவார், பார்த்து வந்து அந்த பசங்க சார் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க சார் நான் சத்தியமாக சொல்லலை சார் நான் நம்பவே இல்லை இவர் இது பாடு தான் நான் நம்பலை, நீங்கள் இது இவர் பண்ணலன்னு வச்சுங்களேன் எதிர்காலத்தில் இது போட்டீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எம்ஜிஆர் தான் பாடினார், சிவாஜி தான் பாடினார், இவர் எப்படி இவர் இப்படி ஒரு திருநீரை போட்டுருக்கிற இவராக போய் இந்த மாதிரி இரவினில் ஆட்டம்னு பாடுறாரு, குடிமகனே பெருங்குடிமகனேன்னு பாடுறாரு, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேங்கிறாரு, இவர் எப்படி சார் பாடுறாரு சவுண்டு பேசுகிறதே கேட்கல, வணக்கப்பா முருகா நல்லா இருக்குன்னு சொல்கிற இவராக இப்படி வருது வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இந்த உருவத்துக்கும் இந்த பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் அவர் எல்லா இடத்துலையும் எங்கடா தான் மறைக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் தான் பாடி கொடுத்தேன், நான் உயிரை கொடுத்து பாடினியா நான் செஞ்சேயா நான் செஞ்சேயான்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அதை வந்து புரிஞ்சு அவர் சொன்ன விதத்தை புரிஞ்சுக்கிற இடத்துல அந்த ஒரு புரிதலில் இருக்கிற ஒரு சின்ன தவறு தான் வந்து அவர் வந்து தான் தான் பாடினாருன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சதை தவிர வேறு எந்த பாடகர் நீங்கள் பாருங்கள் எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த பாடகரோட பாட்டை போடுங்க அவங்க தெரிவாங்க. ஆமாம் அவங்களோட தனித்துவம் இருக்கும். சிவாஜி சார் பாடுறதுன்னா சிவாஜி சார் வந்து ஒரு அப்பாவி கேரக்டர், அவர் வந்து ஒரு இன்னோசன்ட் அப்படின்னா அவர் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாதுன்னு சொல்லி இன்னோசன் கேரக்டரில் போடுவார். இப்போ நவராத்திரி படத்துலேயே 9 கேரக்டர் சிவாஜி சார் பண்ணியிருப்பார், 9 கேரக்டரில் 3 கேரக்டருக்கு ஐயா பாடியிருக்கிறார், 3 கேரக்டருமே 3 விதமான வாய்ஸ் தான். ஸோ அது நடிகர் தலம் அவர் நடிக்கிறதுக்கு முன்பாகவே இமேஜ் பண்ணி தன்னுடைய குரல் மூலமாக உயிரூட்டிய மிகப்பெரும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் அந்த தமிழ்நாட்டினோட மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து அது எவ்வளோ இடையூறுகள்லாம் வந்தது இடையில, என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ வேறு சீரியல் பண்ணி எல்லாம் சினிமா வந்துட்டாங்க, இது பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது. அதனால் இதை நம்ம பிடிவாதமாக செஞ்சு வச்சுன்னு பதிவு பண்ணி முடிச்சது. அது உங்கள் மேலே அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற பற்று வந்து காட்டுது. ஆமாங்க பற்று. ரெண்டாவது வந்து நம்ம அப்படி இது நான் இப்படி வர்றவங்க எல்லாமே பாதியில் விட்டுட்டு போகிறதுனால நல்ல காரியங்கள் யாருமே செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் டிஎம்எஸ் எடுத்தீங்க, இப்போ வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பெருசாக தெரியலாம். அதுக்காக என்ன பண்ணோன்னா வடிவேல் சார், அவருக்கு ஃபேனாக இல்லாதவங்க யாரில்ல, வடிவேல் சார், ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார், விவேக் சார், எஸ்பிபி சார், இவங்க எல்லாமே ஐயாவோட உட்கார வச்சு நான் பேச வச்சுருக்கேன். அப்போ மக்கள் பார்க்கும்போது வடிவேல் சார் வந்து மதுரையிலேருந்து வரும்போது எப்படி இருந்தார் அப்படி பார்க்கும்போது அண்ணே நான் உங்கள் மதுரையெல்லாம் இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்து போடுவாங்கண்ணே, நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பாடினா மூட்டை தூக்கிட்டு இருப்பேன், 2 மூட்டை போல் 10 மூட்டை தூக்கணும்ல அப்படி பேசும். இது மக்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். வடிவேல் சார் வந்து ஐயாவோட நிறைய பேர் கேட்டாங்க எதுக்காக அந்த பாட்டு கேட்டாவே எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வரும், உத்வேகம் கண்டிப்பாக அப்போ உத்வேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால என்னன்னா அவங்களெல்லாம் உட்கார வச்சு இப்போ அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு அவங்களாம் சினிமாவில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க, நமக்காக நேரம் ஒதுக்கி பேசி கொடுத்து என்றைக்கு நம்ம தமிழ் கலைஞர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். அப்போ மக்கள் அதனால் ஒரு எபிசோடு என்ன பண்ணால் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், அவர் லைஃப் சம்மந்தப்பட்ட இடத்துல அவர் நின்றுட்டு பேசுவார், ஒருத்தர் என்ட்ரி பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஆங்கர் பேசுவாங்க. இப்போ டிஎம்எஸ் அவரில் வீட்டில் பார்த்தீங்க, இதனோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நடிகர் வடிவேல் அவர்கள் ஐயாவோட ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாமா வணக்கண்ணே அப்படின்னு இப்படி சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. ஒரு எபிசோடு 10 நிமிஷம் அது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், 10 நிமிஷம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக ஐயாவோட இமயத்துடன் அப்படின்னு அதுக்கு தான் டைட்டில் வச்சுருக்கேன். ஓகே அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவரோட ஃபேன் எப்படி இருப்பாங்க எப்படி வந்திருக்காங்க போது இன்னும் கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தியாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஐயாவோட இப்போ நிறைய ஐயாவே ஒரு இமயம் தான், அவர் கூட நிறைய இமயங்கள் சேர்ந்து ஒரு இந்த சீரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அவங்க என்ன மாதிரியான ஃபீல் பண்ணி அவங்க ஐயா கிட்ட உரையாடல் இருந்துச்சு, என்ன மாதிரியான உரையாடல் இருந்துச்சு? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வடிவேல் சார் வந்து ஆக்சுவலி வடிவேல் சார் நம்ம சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ கேட்டபோது அவர் ஃபுல் பிஸியாக இருந்த டைம் அது, நாங்கள் போய் இன்டர்வியூ எடுக்க சொல்லணும்னா அவர் வந்திருந்தார். வந்துட்டு என்ன பண்ணார்னா அப்போ முருகேசன் சொல்லி அவர் கூட ஒரு பிஏ இருந்தார் வடிவேல் சார் கூட. அப்போ போனோன்னா அவர் என்ன சொன்னார்னா வடிவேல் சார் அப்படியே ஐயா காலில் உண்டு அப்படியே ரொம்ப எமோஷனாக இருந்தார், கொஞ்ச நேரம் பேசவே இல்லை அப்படியே இருந்தார். அப்புறம் ஐயா போய் என்னப்பா அப்படின்னாரு, அப்படியே பார்த்தாரு, பார்த்து என்ன ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அந்த முருகேசன் ஒரு ரூமை திறந்து காமிச்சார் வடிவேல் சார். அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே டிவிடி கிடக்கும். நீங்கள் நான் காலையில் இங்கே வர்றீங்கன்னு சொன்னீங்க, நைட் உட்காந்து டேய் இந்த பாட்டை பேசலாமாடா
அந்த பாட்டை பற்றி அதை விட இந்த பாட்டு நல்லா இருக்குடா, டே இந்த இடத்துல ஐயா எப்படி பாடிட்டு போகிறாரு, அது வேண்டாம் இது இப்போ இப்படி பேசியேன்னா காத்தால வரையும் இந்த வடிவேல் தூங்கவே இல்லைங்க. நாங்கள் இப்போ நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ கடவுளை நேராக பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சொல்லி அப்புறம் ஐயா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேசி கொடுத்தாரு. அப்புறம் இளையராஜா சாருக்கு ஐயாவுக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்தது, ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அது இளையராஜா சார் எடுக்கவே முடியாது நிறைய பேர்லாம் சொன்னாங்க. நான் உண்மையாக இருந்தேன், நாங்கள் ஒன்றும் இளையராஜா சாருக்கு விரோதம் இல்லை. என்னென்னா இந்த டிஎம்எஸ் ரசிகர்னு சொல்கிற நிறைய பேர்னா இளையராஜா சாரை வந்து ஒரு விரோதி மாரி காமிச்சிட்டாங்க. இவங்க வந்து எல்லாமே பேசி ஐயாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்குனாங்க. நான் அந்த மாதிரி அது விடலை. ஸோ நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருக்கேன். அது இந்த பாக்கியம் இந்த வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய ரொம்ப மிகப்பெரிய எங்கள் கலை குடும்பம். நாங்கள் என்ன வேணால் எங்களுக்குள்ளே சண்டை போடுவோம், இன்னொரு ஆள் வந்து அதை வந்து இன்னொருத்தன் பாரு அப்படி ஆகிட்டாங்கங்கிற மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சேர்த்துருக்கேன் இளையராஜாசோரோட வித்தியாசமான ஐயா பாடின சில பாடல் காட்சிகள். இங்கே ஒரு அஞ்சாறு பாடல் இருக்குன்னு வச்சுங்களேன், அன்னை கிளி ஒன்றை தேடுதேம்பாங்க, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் மலேசியா போய் இளையராஜர் மியூசிக்கில் ஐயா என்னென்ன வித்தியாசமான பாடல் பாடியிருக்காரு, எப்படியெல்லாம் ஐயா பாடியிருக்காரு இளையராஜர் மியூசிக்கில்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இசைஞானி அவர்கள்ட்ட அந்த பாடல் எல்லாமே நான் ஆடியோவை கொண்டு போய் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஐயா இதெல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன படங்கிறத லிஸ்ட் கொடுத்தேன், இதெல்லாம் நான் மலேசியாலேருந்து வாங்கிட்டு. எப்படி இதை கலெக்ட் பண்ணுன்னு கேட்கலையா அவர் உங்களுக்கு? அவர் ஆச்சரியத்தோடு கேட்டதில்லை, எங்கே இருந்து நான் சொன்னால் மலேசியாலேருந்து வாங்கிட்டு வந்தேங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கிட்டார். ஏன்னா என் ஃப்ரெண்டு பிரபாகரன் இருந்த அப்படி என்கூட ஃபிலிம் ஸ்டூல சவுண்ட் இன்ஜினியர் படித்தவர், அவர் தான் இளையராஜா சாருக்கு அத்தனை சவுண்ட் இன்ஜினியராக இருந்தது கூட இருந்தது. அதனால் அவன் வந்து பிரபாகர் வந்து என்ன சொல்லணும், நீ பேசிக்கப்போ எனக்கு தெரியாது, நீ இப்போ நான் வந்து உள்ளே கூட்டு வர மட்டும் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி. அதுக்கப்புறம் நான் உட்காந்து போய் சார்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.